ஹாய் எவ்ரிவன், உங்கள் அனைவரையும் இந்த நவம்பர் 30 தேதி சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த நாள் உலகம் முழுவதுமாய் செயின்ட் ஆண்ட்ரூஸ் டே, அதாவது புனித அந்திரேயா தினமாக கொண்டாடப்படுது. இன்றைக்கி நாம் புனித அந்திரேயா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். செயின்ட் ஆண்ட்ரூ அவர்கள் கிபி 5 கிபி 10 ஆண்டுக்குள்ளே பிறந்தவர். இவர் வந்து கலிலேயாவில் உள்ள பெத்சாயிதா என்ற பட்டணத்தில் தான் பிறந்தார். இவருடைய தகப்பனுடைய பெயர் வந்து யோனா, இவருடைய தாயின் பெயர் வந்து யோகன்னா. இவருடைய கூட பிறந்த சகோதரர் தான் சீமோன் பேதுரு அவர்கள். இவர் சிறு வயதிலிருந்தே தேவனை தேடுகிற இருதயம் கொண்டவராக இருந்தார். இவருடைய வாலிப வயதில் இவர் வந்து யோவான் ஸ்நானனுடைய சீஷராக இருந்திருக்கிறார். யோவான் ஸ்நானர் வந்து இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி சொன்னதும் அவருடைய சீஷர்களில் 2 வந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. அதில் 2 ஒருத்தர் தான் புனித அந்திரேயா அவர்கள். அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து போகும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அவங்களை நோக்கி பார்த்து, நீங்கள் என்னத்தை தேடுறீங்க அப்படின்னு கேட்டதும், நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்கன்னு நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதும் தான் ஆண்டவர், நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ முதல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கூட தங்கினவர் யாருன்னா புனித அந்திரேயா அவர்கள். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முதல் அப்போஸ்தலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புனித அந்திரேயா அவர்கள். இவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து மெஸ்ஸியா வந்துட்டார் அப்படின்னு சொல்லி தன் சகோதரர் சீமோன் பேதுரு கிட்ட போய் அறிவிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி முடிச்சதும் திரளான ஜனங்களுக்கு உணவளிக்கணும்னு சொல்லி எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லா சீஷர்களும் கன்ஃபியூஷனில் இருந்தபோது இந்த புனித அந்திரேயா அவர்கள் தான் ஒரு சின்ன பையன்கிட்ட 2 மீனும் 5 அப்பமும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதன் விளைவாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதித்து 5000 போஷித்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் தெழுந்ததுக்கப்புறமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிவித்தபடி உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய சீஷர்கள் எல்லாருமே உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தாங்க. இப்படி புனித அந்திரேயா அவர்கள் ஏசியா மைனர் பகுதிகளிலையும் பிளாக் சி கரையோர நாடுகளுக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தார். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ரொமேனியா, பல்கேரியா, ஹங்கேரி இப்படி பல நாடுகளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்து சுவிசேஷத்தை அவர் அறிவித்தார். இதுக்கப்புறமா இவர் ரஷ்யாவுக்கு சென்று ரஷ்யாவிலையும் பல இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அங்கு தேவ பணியை செய்தார். ரஷ்யாவில் ஜார்ஜியாவில் சைத்தியா மக்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவித்து அவங்கள ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தி இருக்கிறார். இதுக்கப்புறமா இஸ்தான்புல்லையும் இவர் சுவிசேஷத்தை அறிவித்து பல சபைகளை ஸ்தாபிச்சிருக்கிறார். ஸோ இதற்காக பல தடவை அவரை ஜெயிலில் அடைச்சிருக்கிறாங்க, கல்லால் எரிந்து அவரை விரட்டியும் இருக்கிறாங்க. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கடைசியாக அவர் கிரீஸில் அவர் தேவ சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அப்பொழுது அங்கே அக்காயா என்ற பகுதியிலிருந்த பட்ராஸில் ஆளுநராக இருந்த ஏஜிஸுடைய மனைவி மேக்ஸிமிலா வந்து பலவீனமாக இருந்திருக்கிறாங்க. அவங்கள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சுகப்படுத்தியிருக்கிறார். இதனால் மேக்ஸிமிலா அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. இதை தொடர்ந்து புனித அந்திரேயா அவர்கள் மதமாற்றம் செய்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டினால ஆளுநர் ஏஜிஎஸ் அவர்கள் அவரை மரண தண்டனைக்கு ஒப்புவித்தார். ஆளுநர் ஏஜிஎஸ் வந்து புனித அந்திரேயா அவர்களை சிலுவையில் அறைந்து கொலை செய்யும்படியாக மரண தண்டனையை விதித்தார். எப்படி புனித பேதுரு அவர்கள் சிலுவையில் அறிந்து மரண தண்டனைக்கு ஒப்புவிக்கும் பொழுது அவர் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல் என்னை சிலுவையில் அறையாதீங்க, என்னை வந்து தலைகீழ சிலுவையில் அறைங்க, ஏன்னா அப்படி நான் சிலுவையில் அறையப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொன்னாரோ அதே போல தான் அந்திரேயா அவர்களும் என்னை வந்து சிலுவையில் இப்படி அறையாதீங்க, பெருக்கல் வடிவான சிலுவையில் நான் அறைங்க, ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல மறிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதனால் பெருக்கல் வடிவான சிலுவையில் புனித அந்திரேயா அவர்களை கட்டி மரண தண்டனையை நிறைவேற்றினாங்க. இவர் சிலுவையில் அறைவதற்கு முன்பதாக 7 சவுக்கடிகள் பெற்றார்னும் இன்னும் பல துன்புறுத்தல்கள் செய்யப்பட்டது அப்படின்னு வரலாறு சொல்லுது. இவர் வந்து சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருந்தப்போ இவரை பார்க்கும்படியாக பல ஜனங்கள் வந்து அவருக்கு முன்பதாக கூடி நின்றாங்க. இவர் கயிறுகளால் சிலுவையில் கட்டப்பட்டனால இவருடைய மரணம் வந்து 2 தாண்டினதுனால இவர் சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருந்தப்போவும் அந்த மரண அவஸ்தையிலையுமே அங்கே கூடி வந்த ஜனங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கு. அவர் மறிக்கும் பொழுதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கிட்ட தன்னையே ஒப்பு கொடுத்து மரணம் அடைஞ்சார். இப்படிதான் புனித அந்திரேயா அவர்கள் கிபி 60 நவம்பர் 30 அதாவது இன்று அவர் இரத்த சாட்சியாக மறித்தார். ஸோ இந்த நாளை தான் உலகம் முழுவதுமே பல தேசங்களில் செயின்ட் ஆண்ட்ரூஸ் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. புனித அந்திரேயா அவர்கள் மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு பயப்படாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்து பல கூட்ட ஜனங்கள் பல ஆத்துமாக்களை அவர் அண்டைக்கு கொண்டு செல்லணும் அப்படின்ற வைராக்கியத்தை கொண்டிருந்தவர் தான் இந்த செயின்ட் ஆண்ட்ரூ அவர்கள். மத்தேயு 10:8 வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள்.
இப்படி இலவசமாய் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, நம்ம வந்து எந்த கிரியையுமே செய்யாமல் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் இரத்தம் சிந்தி மரித்ததின் நிமித்தமாக நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு நாம் பரலோகத்துக்குள்ளே நுழையும்படியான அந்த வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் மரித்தாலும் நித்திய நித்தியமாய் தேவனோடு கூட வாழும்படியான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதை நம்ம ஜனங்களுக்கு அறிவித்து ஒவ்வொருவருமே தேவனோடு கூட நித்திய நித்தியமாய் வாழும் அவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியம் ஜீவன் என்று சொல்றது தான் முக்கியமான சுவிசேஷமாக இருக்குதுங்க. ஸோ நம்ம எப்படி இலவசமாய் பெற்றுக்கொண்டோமோ அதே போல் எல்லாருக்கும் அதை இலவசமாய் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? 1 Corinthians 9:16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. பாருங்கள், நம்ம பெற்றுக்கொண்ட இந்த ஸ்லாக்கியத்தை மற்றவங்களுக்கும் அறிவிக்க வேண்டியது நம்ம தலைமேல் விழுந்த கடமையாக இருக்குது. நமக்கு ஒரு காரியம் தெரிஞ்சிருச்சு, இதுதான் மெய்யான வழி, இதுதான் மெய்யான தேவன், ஏன் இப்படி போனால் தான் நம்ம நித்தியமாய் வாழ முடியும் அப்படின்னு நம்ம சரியான வழியை அறிந்து கொண்டதும் அதை மற்ற ஜனங்களுக்கும் சொல்லி இல்லையா நல்ல விஷயத்தையும் நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணும். யாராவது ஒரு நல்ல விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுது, ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் தெரிஞ்சுது, இல்லைன்னா வந்துட்டு இதுதான் வழி, இப்படி தான் போகணும் ஒரு ரூட் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம வாய மூடிட்டு இருந்தால் நம்ம பக்கத்தில் இருக்கவங்களை அனுப்பணும், என்ன உனக்கு தான் ஏற்கனவே தெரியும் இல்லையா எங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு நம்ம சண்டை போடுவோம் இல்லையா. பாருங்களேன், பரலோகத்தில் நித்திய நித்தியமாய் நம்மை படைத்து நமக்கு சுவாசத்தை கொடுத்த தேவன் கூட நம்ம நித்திய நித்தியமாய் வாழ முடியும், அதுக்கு வழியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார் அப்படின்றத நம்ம அறிந்து கொண்டு நம்ம சொல்லாமல் இருந்தால் தேவன் நம்மக்கிட்ட கண்டிப்பாக கணக்கு கேட்பார். நம்மை சுற்றிலுமாக இருக்கிற எல்லா ஜனங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல் நம்ம நிஜமாகவே நேசித்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சுவிசேஷத்தை அறிவிக்காமல் நம்மளால் இருக்கவே முடியாது. 2 Timothy 4:2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. சமயம் வாய்க்குதோ வாய்க்கிறையோ நம்ம ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட ஒவ்வொருவருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம ஜனங்களுக்கு நம்ம தெரிவிக்கணும், ஏன்னா அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். ஸோ அவராலையன்றி நம்ம என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியாது அப்படின்றத நம்ம சுற்றிலுமாக இருக்கிற எல்லாருக்குமே இந்த நற்செய்தியாகிய சுவிசேஷத்தை அறிவித்து இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து நம்ம மரணத்திற்கு அப்புறமும் தேவன் நமக்கு நித்திய நித்தியமான ஒரு வீடு வச்சிருக்கிறார், நம்ம பரலோகத்தில் அவரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழ முடியும், அதற்கு வழியாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டா நமக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்றத அவங்களுக்கு அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஸோ அதை என்றைக்குமே மறந்துடாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லாருக்கும் நீங்கள் பிரசங்கிங்க, தேவனுடைய ராஜ்யம் மிக சீக்கிரமாய் ஸ்தாபிக்கப்பட போகுது. ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய வருகை வந்து ரொம்ப ரொம்ப சமீபம். ஸோ அதனால் எல்லாரையுமே அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுத்துவோம். காட் பிளஸ் யூ.